கரடி கீதோ கல்யாண ரசம் போட்டுருக்கு எங்க காட்ட அலையல கவலை இல்லாம ஒவ்வொரு பழமா உள்ள தள்ளிட்டு இருக்கான் இனிமே இவனுக்கு செலவு பண்ண முடியாது நல்ல ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்த்தேன் செலவும் கம்மி ஃபீஸும் கம்மி நல்ல டாக்டர் ஆனா ஹாஸ்பிடல்ல ஓடி வந்துட்டானே இனிமே என்னால பொறுக்க முடியாது உங்களை யார் பொறுக்க சொன்னா எதுக்காக இப்படி கத்துறீங்க உங்களால இந்த வீட்டுக்கு என்ன லாபம் ஏன் அண்ணன் பையன் சாப்பிடுறத பத்தி நீங்க ஏன் போராடுறீங்க உங்க சொத்தா குறஞ்சு போச்சு என்னமா பெருசா வெட்டி முறிச்ச மாதிரி இல்ல பேசுறீங்க உங்களால இந்த குடும்பத்துக்கு என்ன லாபம் ஒண்ணே ஒண்ண தவிர போட்ட Dress கழற்றதே இல்ல அதனால சோப்பு செலவு மிச்சம் இப்போ என்ன அடிச்சு இப்படி குதிக்கறீங்க இதே மாதிரி போச்சுனா உன் மரோ பையனுக்கு வைத்திய செலவு பண்ணியே நான் பைத்தியமாகி ரோட்ல பொறுக்க போறேன் நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு இனிமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்னங்க பேசாம இரு உன் பேச்ச கேட்டு தான் ஏமாந்தேன் மாப்ள நீங்க கிளம்புங்க மாமா மாமாவது மருமனாவது நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல சுடவா சுடுங்க மாப்ள நிஜமாவே சுட்டுருவேன் உறங்காம பட்டலே சாவு ஊரே விட்டு வந்தாலும் சாவு இதுல என்ன பெரிய இது சுடுங்க ஐயோ வேண்டாங்க தப்பி தவறி கரெக்ட்டா சுட்டுப் போறீங்க நீ பேசாம இருங்க உன் குலதெய்வத்தை வேண்டிக்க எனக்கு குலதெய்வமே கிடையாது நான் நாத்திகன் உன் கடைசி ஆசை என்ன என் கடைசி ஆசையா எங்க அத்தைக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும் சுடுங்க டேய் ஐயோ துப்பாக்கி சத்தம்டி உங்க அப்பா யாரையோ சுட்டுட்டாரு ஆமா எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது ஹேப்ப பார்த்தால அந்த துப்பாக்கி வச்சிட்டு சுடுவாரு அது எங்கயாவது போய் படும் பக்கத்து விட்டு மாமி பக்கெட் ஓட்டி அடிச்சுன்னு வருவாங்க இல்லனா மிஸ்ஸஸ் பெர்னாண்டஸ் செடி செத்து போச்சுன்னு வருவாங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தகராறு இருக்குன்னு சொல்லு உங்க அப்பா ஒரு நாட்டி பாய் மாமா சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா இந்த தடவையும் குறி தவறி போச்சு கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு எவ்வளவோ தவறி இருக்கு அதுல இதுவும் தவறி இருக்கு உங்க கையில என்ன இருக்கு பேசாம உங்க துப்பாக்கிய முறிச்சு அடுப்புல வைங்க அடுப்பு எரிக்கவாது உதவும் மீனாட்சிந்திரா 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 who is inside தங்கம்மா எங்கம்மா sorry mrs fernandez தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க வழக்கம் போல குறி தவறி சுட்டுட்டாரு உங்க செடி எது மேல பட்டிருந்தாலும் அதுக்கு பதிலா புது செடி வாங்கி கொடுத்துறேன் தகராறு பண்ணாதீங்க ப்ளீஸ் நோ நோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் இப்போ நீங்க சுட்டதுனால எனக்கு புனர்ஜென்மம் கிடைச்சிச்சு ரெண்டு வருஷமா ஏ மருமக வீட்டுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்படினா கேலண்டர் மாட்டலாம் ஷட் அப் நான் எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்த போகவே இல்ல ஆனா இப்போ நீங்க சுட்டதுனால செத்து போறா நோ நோ இப்போ சுட்ட குண்டு அவன் காதை தொலைச்சு அவன் காது அரந்து கீழே விழுந்து ஒத்த காதோட பஸ் ஏறி ஊருக்கு ஓடி போயிட்டான் இப்படியே டெய்லி குண்ட சுட்டுகிட்டே இருங்க அப்படினா எங்க வீட்டுக்கு கெஸ்டே வராது நான் வரேன் பை பை ஊர்வசி ஊர்வசி டேக்கி டேசி ஊர்வசி தங்கம்மா வரேன் மீனாட்சி சுந்தரா வரேன் பர்சு ஏ வீட்டுக்கு வா நான் தரேன் ஜூஸ் கவலைப்படாதே வீட்டுக்கு வா நான் தரேன் ஜூஸ் பெர்னாண்டஸ்னா பெர்னாண்டஸ் தான் போன தடவை குறி தவறி போச்சு இந்த தடவை கரெக்ட்டா ஷூட் பண்றேன் ஏன் மாமா ஒரு குண்ட வேஸ்ட் பண்றீங்க உங்களால நிறைய பேர் மெட்ராஸ்ல காது இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போய்ட போறானுவ உங்களுக்கு உண்மையிலேயே தில் இருந்தா நம்ம கீதா பாட்டிய சுடுங்க பார்க்கலாம் ஐயோ அட பாவி அப்பா உங்க துப்பாக்கி தூர போடுங்க நீங்களும் உங்க துப்பாக்கியும் மாமா பாவம் ஏப்பா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கள இப்படியே மிரட்டுறது இவர் யாரு இவர் உங்களுக்கு மாப்பிள அம்மாவுக்கு மருமக எனக்கு ஐயோ இதுக்கு உங்க அப்பா என்ன சுட்டே இருக்கலாமே ஆமா அப்பா சுட்டது உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்து இந்த பரசுராம மேல உனக்கு அவ்வளவு பாசமா இருக்காதா பின்னே வாங்க சின்னஞ்சிரசுங்க பேசும்போது வாங்க அவங்களே போயிட்டங்களே போங்கடி நீங்க என்னடி நம்மள வெட்டி விட்டுட்டா அவங்களும் ஒட்டிக்கிதான் பை பை அத்தா நீங்க ஒரு ஆம்பள தானா இதுக்காகவா நீ அவங்களே எல்லாம் அந்த பக்கம் போ சொன்ன கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஆண் தானே எங்க அப்பா ஒச்சாத்தேவர் என்ன பள்ளி கூடத்துல சேக்கும்போது அப்படி சொல்லி தான் சேத்தாரு நான் அத கேக்கல புருஷ லட்சணம்னா என்னன்னு தெரியுமா அந்த படம் இன்னும் எங்க ஊர் டூர் இன்டெக்ஸ்க்கு வரல நான் இங்க வந்து பார்க்கல அத்தா உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அதெல்லாம் தெரியும் திடீர்னு ஏன் இப்ப அத பத்தி கேக்குற
முதல்ல ஒரு வேலையில சேருங்க. அப்பதானே ஊர் உலகம் உங்களை மதிக்கும். அது சரி. வேலை நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போங்க. அங்க ஜுனூன் சேட்டின் ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வெச்சிருக்காரு. அவர் சொல்றபடி நடந்துக்கினா புகழ் மட்டும் இல்ல பணமும் கிடைக்கும். இந்து உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஆனா அவங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாதே. எப்படி நான் அவங்க கிட்ட போய்? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு அட்ரஸ் தரேன். நேரா அங்க போய் ஜோலிக்கு பீச்சைக்கு ஆகின்னு சொல்லுங்க. இவ்வளவு நீளமா சொல்றியே, இது என் பேர் இல்லையே. அது உங்க பேர் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப அவரு பேரா? இப்படி சொன்னாதான் அந்த வேலை கிடைக்கும். சோலைக்கு பீச்சைக்காக நீங்க சொன்னாதான் சுங்குடிக்கு நீச்சைக்காக அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரகசிய பாஷை. இந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்பதான் நீங்க ஒரு புருஷன். யாருக்கு போங்க? போறேன், புருஷனா வரேன். அது சரி, சோலைக்கு பீச்சைக்காக இத அங்க போய் கேளுங்க. சா, என்னையாது ரெண்டரை மணி ஃப்ளைட்டும் வந்துட்டு போகுது. பம்பாயில் இருந்து பாதித்ய பண்டராஜான் சாலு வந்து சேரவே இல்லையே. இந்த ரட்டக்கல் தூணுக்கிட்டு தான் வர சொன்னேன். எங்க போயிருப்பான்? சே, அவன் என்ன கோடு வேர்டு சொன்னா? சோழிக்கே பீச்சைக்காகன்னு அவன் சொல்லுவான். அதுக்கு நான் சுங்குடிக்கே நீச்சைக்காகன்னு சொல்லுவேன். என்ன அது கோடு வேர்டு? நல்லாவே இல்லை. நான் மட்டும் பாசா இருந்தா வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்ன எதிரில் வந்தாலும் சொல்லுவேன். அதுக்கு அவன் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். ஆஹா, என்ன அழகா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பாசா இந்த கோடு வேர்டை யூஸ் பண்ணல. நான் பாசே இல்ல, இது சத்தியம். நீ வேலைக்கு போற இடம் ரொம்ப உயர்ந்த இடம்னு இந்து சொன்னா அதுக்காக இவ்வளவு உயரமாவா இருக்கிறது? ஏறி ஏறி பாக்குறேன், ஆபீஸையே காணமே. இதுக்கு மேல போனா வைகுண்டமே வந்துடும். நாரதரை பார்த்து பேசிட்டு வருவோம். இந்து இப்படி மலையேற விட்டுட்டாலே யாங்க சோலிக்க பீச்சைக்காக என்னுடைய ஆளு. நீங்க போங்க, நீங்க போங்க. பல்ல கைட்டு கையில குடுத்துறேன். நீங்க போங்க. இடியட். கண்ணா, அவங்க கிட்ட என்ன சொன்ன சொல்லு. சொன்னா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன் சொல்லு. சோலிக்கே பீச்சைக்காக. ஐயோ, மறுபடியும் சொல்லு. சோலிக்கே பீச்சைக்காக. சுங்குரிக்கே நீச்சைக்காக. சோலிக்கே பீச்சைக்காக. சுங்குரிக்கே நீச்சைக்காக. சோலிக்கே பீச்சைக்கா. சுங்குரிக்கே நீச்சைக்கா. சோலிக்கே பீச்சை. சுங்குரிக்கே நீச்சை. சோலிக்கே. சுங்குரிக்கே. சோலிக்கே. சுங்குரி. சோலி. சுங்குரி. சோலி. சூ. சோ. சூ. சோ. கு 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 கு. அதிகாரி சார், அதென்ன சோலிக்கே பீச்சைக்காக எல்லா பேரும் போட்டு என்ன அடிக்கிறான்? அது ஒரு பெரிய ராணுவ ரகசியம். பொதுமக்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, அதனாலதான் போட்டு அடிக்கிறானுங்க. சரி, சம்பளம்லாம் எப்படி? எல்லாம் பிஸ்கட் தான். அது சாப்பிடறதுக்கு சம்பளம்? சாப்பிடறதுக்கு பட்டர் பிஸ்கட், சம்பளம் கோல்டு பிஸ்கட். பென்ஷன் உண்டா? இயற்கையான மரணத்துக்கு தான் பென்ஷன். இங்க எல்லாமே ஆக்சிடென்ட் தான். ஐயோ, அப்ப நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தோட கதி? உன்னை புதப்போம், அவங்களெல்லாம் எரிப்போம். நல்ல கம்பெனி. இப்படித்தான் ஒருத்தன் சொன்னான். யார் அவன்? அவன் நானே கொண்டுட்டேன். பண்ணிட்டியா டெஸ்ட்?
பாஸ்வேர்ட சொல்லு பாஸ். ஐயோ சங்கேத மொழி. ஆயோ அது சங்கேத மொழி, சங்கேத மொழி, ரகசிய மொழி. ஐயோ அத நான் சொல்ல மாட்டேன், அத சொன்னாலே கன்னத்துல அடிக்குறானுங்க. சோளிக்கே பிச்சைக்காக தமிழ்ல சொன்னாலே அடிக்குறானுங்க சார். சோளிக்கே பிச்சை ஹே கரெக்ட். பண்ணிடு அப்பாயிண்ட்மென்ட். எஸ். ஏண்டா திருவோடு தலையா, டிவில ஆனாலே ஒரு செவத்த குட்டி, அவ பேர் என்னடா? குருவே அவ பேரு தான் டிஸ்கோன்னு நினைக்கிறேன். என்னடா டிஸ்கோ கிஷிக்கோன்னு, பிசுக்கோத்து மாதிரி பேராடா அது. ஏண்டா பேர் எப்படி இருந்தா என்ன குருவே? அவ உடம்ப பாத்தீங்களா என்ன பளபளப்பா இருக்குன்னு. டேய் ஒரு குருவை கூட்ட பேசுற பேச்சாடா இது? உங்க ரெண்டு பேரையுமே தலையை முழுகிட்டு அவளையே அந்த டிஸ்கோவையே சிஷியா ஏத்துக்க போறண்டா. குருவே எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கே, பேசாம அவ வீட்டுல போயிட்டு உட்காருங்களேன். வேலை வேலைக்கு இந்த வயிற்றுக்கு சாப்பாடு அடிச்ச மாதிரி இருக்கும். இதை விட்டு போட்டு ஊர்ல போயிட்டு என்னத்த கழிக்க போறீங்க? தக்காளி பரசுராம விளாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. அவ விளாசத்தை எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்? கவலைப்படாத குருவே, முன்னாடியே அவ விளாசத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதோ தெரியுது பாருங்க, ஒரு வீடு, அதுதான் அவளுடைய வீடு குருவே. ஏண்டா டிஸ்கோ வீட்டுக்கு வாசலே கிடையாதா? இப்படி செவத்துல ஏத்தி கூட்டிட்டு போறீங்க. வாசல் வழியா போனா நாய் புடுங்கிரும், சத்தம் போட வாகுருவே. பார்த்து ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது, வயசாயி போச்சு இளவாடி போச்சு இளமானே உன்னே தேடுது ராசாத்தி உன்னே. சத்தம் போடா குருவே, பல்லு உள்ள போற வயசுல பாட்டுன்னு வேண்டி கிடக்கு, பேசாம சத்தம் போடாம என் பின்னால வாங்க. ம், வாங்க போலாம். கண்ணு கொருவண்ண கிளிகாது கொருகான குய் நெஞ்சு குருவஞ்சு கொடி நீதானம்மா அத்தை மாமன் மகளோ. ஐயோ பேசி ஆகணும். என்ன கேட்டீங்க? இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? அதான்டா சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முதியவரின் ஆசை. குருவே சத்தம் போடாங்க, நான் முதல்ல குதிக்கிறேன், முடிஞ்சா நீங்க குதிங்க. ஐயோ ஆசையை அடக்குறானே. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நானே இருக்கிறேன். நீ? ஆமா.
நான் நல்ல எக்ஸ்பிரஷன்ல கொடுப்பேன் சார். ஆமா சார். ஆக்டிங்கே வராது. நீ எப்படி ஆக்டிங் பண்ண முடியும்? அப்படி இல்ல சார். நல்ல ஆக்டிங் தான் கொடுப்பேன் சார். குடுப்பியா? ஆமா. சரி ஒன்னு பண்ணு. நாலஞ்சு ஸ்டில் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். இத வச்சா? ஆமா. இது ஓகேன்னு நீ தான் ஆக்டிங் பண்ணிரோ. சரி அப்படியே. சரி சார். நீ என்ன பண்ற? முதல்ல சந்தோஷமா அழு. சார் என்ன சார்? சந்தோஷமா எப்படி சார் அழ முடியும்? யோ சந்தோஷமா அழுவனியா? ஆனந்த கண்ணீர் கேள்விப்பட்டதுல அந்த மாதிரி அழுவியா? சரி சந்தோஷமா. சந்தோஷமா அழுவாடற. வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ற? சோகமா சிரி. சார் சோகமாலாம் சிரிக்க முடியாது சார். ஆக்சன் ஹீரோ ஆகணுமா வேணாமா? ஆகணும் சார். அப்ப சோகமா சிரியா? ஓகே. இப்போ என்ன பண்ற? இந்த பன்னி இல்ல பன்னி அது மாதிரி மூஞ்சி வெச்சுக்க. சா பன்னி மாதிரி எல்லாம் மூஞ்சி வைக்க முடியாது சார். நான் மனுஷன் சார். என்ன சார்? நேனி நம்ம ஹீரோ காட்டு பின்னோட மோதறாயா? அப்ப ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் அப் பண்ணிக்கு ஒரு க்ளோஸ் அப் மாத்தி மாத்தி போடவனா சார்? க்ளோஸ் அப் உண்டா? ஓகே பண்றேன் சார். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிய கூடாது. ரியலா இருக்குது. இப்ப என்ன பண்ற? எலி மாதிரி பிரேயர் பண்ற சார். எலி மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சார். மனனை ஊத்தி கொளுத்திடுவாங்க சார். யோ படத்துல முதல் ஷாட் எலிமை எனிமின்னு ஒரு படம் எடுக்கறியா? எடுக்கறீங்களா? அதுல நீ தான் ஹீரோ. நான் தான் ஹீரோவா? ஆமா ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டில் எடுக்கற. ஓகே சார். நான் தானே எனிமி? இல்ல அது வாழ்க்கையில படத்துல நீ எலி. ஃபேன்டஸ்டிக். வண்டலூர் ஜூ வாயிலே வச்சிருக்கியா? ஓகே சார். காஃபி குடிங்களா? இல்ல பரவால இருக்கட்டும் சார். இருக்குங்க. இதெல்லாம் கொண்டு போய் காட்டியே என்ன ஆக்சன் ஹீரோ ஆக்கிடுவீங்கல? எது? இத காட்டி நீ ஆக்சன் ஹீரோவா? அட பைத்தியா. எதுக்கு இது? இதே நம்ம சொந்தக்கார குழந்தைங்க எல்லாம் ஊர்ல வந்திருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. என்ன சொன்னாலும் மிரள மாட்டேன்றாங்க. அதான் ஒரு அசிங்கமான மூஞ்சியை காமிச்சு மிரட்டலான்னு உன்ன ஸ்டில் எடுத்து போறேன்.